Hello everyone. நாம இப்போ ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் பூட்டோட இன்ட்ரடக்ஷனோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். அதே பேஜ், அதே அவங்க ஹோம் பேஜ் spring.io ல அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் புதுசாக வந்திருக்கு ஸ்ப்ரிங்கில். ஸோ ஓகே, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்ப்ரிங்கோட மேஜர் எய்ம் நம்மளோட ஜாவா கோடை வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி மாடியுலரைஸ் பண்ணுறது. ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ப்ரிங்கில் இருக்க மாடியூல் பேர் தான் ஸ்ப்ரிங் எம்விசினா ஸ்ப்ரிங் மாடல் வியூ கண்ட்ரோலர். மாடல் வியூ கண்ட்ரோலருங்கிறது ஒரு டிசைன் பேட்டர்ன். டிசைன் பேட்டர்ன் தான் என்ன, இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் கோடை வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் கிரியேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி இன்டர்ஃபேஸஸ் கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது, லைக் ஃபேக்ட்ரி பேட்டர்ன், பில்டர் பேட்டர்ன், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி இந்த மாடல் வியூ கண்ட்ரோலரும் ஒரு டிசைன் பேட்டர்ன். ஸோ ஓகே, மாடல்னால் என்ன, வியூனா என்ன, கண்ட்ரோலர்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ மாடல்னால் என்னென்னா, அது வந்து ஒரு லாஜிக்கல் லேயர், நம்மளோட டேட்டா பேஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு லாஜிக்கல் லேயர். லாஜிக்கல் லேயர்னால் என்ன, இப்போது மாடல்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதை வந்து நிறைய கிளாஸ் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் அந்த கிளாஸஸ்க்கெலாம் டேட்டாபேஸோட ரியல் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரியாது, லைக் என்ன ஸ்கீமா, என்ன டேபிள்ஸ், அதை பற்றிலாம் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த மாடல் தான். ஸோ அந்த மாடல் கிளாஸோட இன்ட்ராக்ட் பண்ணி தான் இந்த மாடல் கிளாஸ் வந்து டேட்டாபேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் மாடல். நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஸ்ப்ரிங் எம்எஸ்சி பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ மாடல்னால் என்னென்னா, அதான் ஒரு லாஜிக்கல் லேயர் அபோவ் த டேட்டாபேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் மாடல். ஓகே, அண்ட் அதில் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் லாஜிக் கூட இருக்கலாம். லைக் நான் இப்போ இந்த டேட்டாபேஸ் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் செக்ஸ்லாம் ஆட் பண்ணும், இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் நீங்கள் வந்து இந்த மாடலில் ஆட் பண்ணணும். உங்களோட கோட்லாம் இந்த மாடல் கிளாஸில் ஆட் பண்ணணும். மாடல் கிளாஸ் ஆர் எப்படி சொல்ல, மாடல் லேயரில் ஆட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வியூனா என்ன, வியூனா யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம யூசர் வந்து இவ்வளோதான் யூசர். ஆக்சுவலாக இந்த யூசர் வந்து என்னென்னலாம் அவருக்கு வந்து அவர் வியூ பண்ணுறாரோ அதெல்லாம் வந்து இந்த வியூ லேயரில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎம்எல் பேஜஸ், அந்த மாதிரி ஹெச்டிஎம்எல்லாம் வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணால் நம்ம வியூ ஓப்பன் பார்க்க முடியும் இல்லையா, யூசர் பார்க்க முடியும் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த வியூ லேயரில் இருக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணுன்னா, இந்த மாடலில் இருக்கிற டேட்டாவை எடுத்து இந்த வியூ வந்து யூசர்கிட்ட காமிக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு எதெல்லாம் யூசர் இன்டர்ஃபேஸ் ரிலேட்டட் கோடோ அதெல்லாம் இந்த லேயரில் ஆட் பண்ணும், வியூ லேயரில். எதெல்லாம் டேட்டாபேஸ் இன்ட்ராக்ஷன் லேயரோ அண்ட் பிஸ்னஸ் ரூல்ஸ் லேயரோ அதெல்லாம் மாடலில் ஆட் பண்ணும். ஸோ அப்போ கண்ட்ரோலர்னால் என்ன, கண்ட்ரோலர் வந்து வந்து மாடலுக்கும் யூக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மிடில் லேயர். அதாவது யூசர் தர ரெக்வஸ்ட் வந்து, லைக் என்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கூல் இந்த கிளாஸ் ஸ்கூலில் இருக்கிற ஒரு கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் வந்து சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. அது வந்து HTTP ரெக்வஸ்ட் ஒரு அந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் தருவாங்க. அந்த ரெக்வஸ்ட்டை கண்ட்ரோலர் எடுத்து மாடலை கால் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி அது மேனிப்புலேட் பண்ணுமோ அந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி மாடல்கிட்ட அந்த ரெக்வஸ்ட்டை தரும். ஸோ மாடல் என்ன பண்ணும், மாடல் போய் டேட்டாபேஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ணி அதில் இருக்க டேட்டாவை எடுத்து கண்ட்ரோலர் கிட்ட தரும். அந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும், அந்த கண்ட்ரோலர் வந்து திருப்பியும் அந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணி வியூக்கு தரும், வியூ வந்து அது யூசருக்கு காமிக்கும். இதுதான் மாடல். ஸோ இந்த டிசைன் பேட்டர்னை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் கிட்ட ஒரு மாடியூல் இருக்குது, அது பேர் தான் ஸ்ப்ரிங் எம்விசி மாடியூல். நம்ம இதெல்லாம் பார்த்தது ஸ்ப்ரிங்கோட சர்வ்லெட் ஸ்டாக். ஸ்ப்ரிங்கோட சர்வ்லெட் ஸ்டாக்ல தான் ஸ்ப்ரிங் எம்விசி மாடியூல் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. அதே மாதிரி மற்ற மாடியூல்ஸ் என்ன ஸ்ப்ரிங் சர்வ்லெட் ஸ்டாக்கில் இருக்குன்னா, ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி, அப்புறமா டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஸ்ப்ரிங் JDBC, ஸ்ப்ரிங் JPA, ஸ்ப்ரிங் NoSQL அந்த மாதிரிலாம் வந்து சர்வ்லெட் ஸ்டாக்கில் இருக்குது. மோஸ்ட்டாக நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் JPA பற்றி கொஞ்சம் பேசலான்ட்டு இருக்கேன். அப்புறம் ஸ்ப்ரிங் எம்விசி பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலான்ட்டு இருக்கேன். ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி மேபி இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் தள்ளி
அதை பற்றி பார்க்கலான்னு பிளான் இருக்குது. ஸோ ஸ்ப்ரிங் ஃபைவோட சர்வ்லெட் ஸ்டாக் வந்து நம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுதான் வந்து இவ்வளோ நாளாக ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்லேயும் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ஸ்ப்ரிங் ஃபைவ்ல இன்னொரு ஒரு புதுசாக ஒரு ஸ்டாக் கொண்டாந்துருக்காங்க. அது பேர் வந்து ரியாக்டிவ் ஸ்டாக். ஓகே, ஸோ இந்த ரியாக்டிவ் ஸ்டாக் எதுக்கு கொண்டாந்துருக்காங்கன்னா, ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங் சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொண்டாந்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ஈக்குவேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி. ஓகே, நான் இப்போ நார்மலாக கோட் எழுதணும்னா, நான் ஒரு காலிங் ஃபங்க்ஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷன் இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா, எனக்கு ஏவோட வேல்யூ கம்ப்யூட் ஆகி திரும்பி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் நார்மலாக எழுதுவோம். இப்போ சப்போஸ் ஏதாவது பியோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒரு சியோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா, திருப்பியும் காலிங் ஃபங்க்ஷன் அந்த நியூ வேல்யூஸோட அந்த ஈக்குவேஷன் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஏவோட அப்டேட்டட் வேல்யூவை கம்ப்யூட் பண்ணிக்கணும். ஸோ இது நார்மல் வே ஆஃப் ப்ரோக்ராமிங். பட் ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங் உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகுனா, சப்போஸ் பியோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒரு சியோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈக்குவேஷன் இருக்க ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு ஏவோட வேல்யூ அப்டேட்டடாக கிடைக்கும். ஸோ அதை கான்ஃபிகரேஷன், அந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங்கில். அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக பேசல ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங் பற்றி, பிகாஸ் அதுவே வந்து ஒரு டீப் ஏரியா ஆஃப் இது. ஸோ மேபி நம்ம இந்த ஸ்ப்ரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கும் போது எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங் பற்றி கூட சில வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்ப்ரிங் ஃபைவ் கோர்ஸ்க்கு இவ்வளோ பேசிக்ஸ் போதும் ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங் பற்றி. மேபி இன்னும் ஓகே, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங்கை வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இட் சப்போர்ட்ஸ் அசிங்க்ரோனஸ் நான் பிளாக்கிங் இன்புட் அவுட்புட். அசிங்க்ரோனஸ் நான் பிளாக்கிங் இன்புட் அவுட்புட்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், சேம் அமேசான் டாட் இன் எடுத்துக்கோங்க. ஒரு யூசர் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க ப்ராடக்ட், இன்னொரு யூசர் ப்ராடக்டை வாங்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு யூசர் வந்து ப்ராடக்டை கார்ட்ல ஆட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த எல்லா ரியல் டைம் டேட்டாவும் சர்வருக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம நார்மல் வித்தவுட் ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங் ஒரு சர்வர் கோட் எழுதியிருக்கோன்னா, ரிசோர்ஸஸ் எவ்வளோ யூஸ் ஆகுமோ அதெல்லாம் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரிசோர்ஸ் யூஸ் ஆகும், நிறைய வேஸ்டேஜஸ் இருக்கும், அப்புறம் நிறையா பிளாக் ஆகிருக்கும். பிகாஸ் ரியல் வேர்ல்ட் டேட்டா வந்து ரொம்ப ஹியூஜாக வரும்போது பஃபர்ஸ்லாம் ஃபுல்லாகி பிளாக் ஸ்டேட்டில் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் செய்யும், ரொம்ப டிலே ஆகும். ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் டைம்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி கேசஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரியல் வேர்ல்ட் டேட்டா வரும்போது, லைவ் டேட்டா வரும்போது அதை ப்ராப்பராக எஃபிஷியண்ட்டாக ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் டைமாக லோவாக இருக்கிற மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங். ஓகே, அந்த ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஜாவாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜாவா 8 வந்து ஸ்ட்ரீம்ஸுங்கிற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஜாவா 8 ஸ்ட்ரீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங்க்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஆர்எக்ஸ் ஜாவான்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங்க்கு வந்து ஜாவாலையும் இன்ட்ரடியூஸ், ஐ மீன் எல்லா லாங்குவேஜஸ்லையும் இருக்குது. ஸோ ஜாவாவுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும், ஆர்எக்ஸ் ஜாவா வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதை யூஸ் பண்ணி ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம் ஜாவாவில். ஸோ இப்போது என்ன பாயிண்ட் என்னென்னா, இப்போது ஸ்ப்ரிங் ஃபைவ்ல இந்த ரியாக்டிவ் ஸ்டாக் வந்து ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஸ்ப்ரிங் எம்விசியில் நம்ம ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்ட கோட்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங் வெப் ஃப்ளக்ஸ்னு ஒன்று வந்து மாடியூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாடியூல் வந்து ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங்கை ஸ்ப்ரிங்கில் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுதான் பாயிண்ட். ஸோ மெயினாக அதுக்கு தான் இந்த ரியாக்டிவ் ஸ்டாக் இருக்குது. அதுக்கப்புறமா சில டேட்டா ரெப்பாசிட்ரிஸ் லைக் மாங்கோ டிபி, கெசண்ட்ரா,
கவுச் பேஸ் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக மாடியூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ரியாக்டிவ் ஸ்டாக்கில். ஸோ இதுதான் மெயினாக மெஜராக டூ ஸ்டாக் இருக்குது, ரியாக்டிவ் ஸ்டாக், சர்வ்லெட் ஸ்டாக். சர்வ்லெட் ஸ்டாக் வந்து நம்ம லெக்கசி ஆல்ரெடி முதலேருந்தே இருக்குது, இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த கோர்ஸில் வந்து மோஸ்ட்டாக சர்வ்லெட் ஸ்டாக் பற்றி தான் நிறையா பார்ப்போம் நம்ம. ஓகே, அண்ட் உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணுன்னா இங்கேயே இந்த அவங்க ஹோம் பேஜ்லேயும் இந்த மாதிரி நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியாக்டிவ் ஸ்டீம் ஸ்பெசிஃபிகேஷன், வெப்ஃப்ளக்ஸ் ரெஃபரன்ஸ் டாக்குமெண்டேஷன். இது படிச்சிங்கன்னா ரொம்ப கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மேபி ஒரு 2-3 times ரீட் பண்ணிங்கன்னா நல்லா கிளியராக புரியும். ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங் கொஞ்சம் டைம் எடுக்கும், நிறையா படிக்க வேண்டியிருக்கும், அப்புறமா தான் அந்த கான்செப்டே மைண்டுக்கு வருது. ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் டு சர்வ்லெட் ஸ்டாக், மேபி நடுவில் ஏதாச்சும் தேவைப்பட்டால் நம்ம வேற ஏதாவது கூட பேசலாம். இல்லை மேபி வெப்ஃப்ளக்ஸ் பற்றி மேபி கொஞ்சம் வேணால் பேசலாம், அப்புறமா பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்ட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அவங்க வெப்பேஜ்லேயே கீழே வந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா திருப்பி நம்ம ஆல்ரெடி பேசினதே தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரிங் பூட்டுனா என்ன, ஸ்ப்ரிங் கிளவுட்னா என்ன, இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ டயக்ராம் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரில் எப்படி இந்த ஸ்ப்ரிங் க்ளவுட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் க்ளவுட் டேட்டா ஃப்ளோ, லைக் நம்ம பேசின மாதிரி க்ளவுடில் இருக்க டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸு, எஃப்டிபி, அதுக்கெலாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் இந்த ஹோம் பேஜ் போயிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, ஐ திங்க் நம்ம கோர்ஸ்க்கு இந்த ஸ்ப்ரிங் 5, ஸ்ப்ரிங் பூட் 2.0க்கு இன்ட்ரொடக்ஷன் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் மாதிரி பண்ண ட்ரை பண்ணலாம். மேபி நடுவில் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி ரியாக்டிவ் ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி ஏதாவது புதுசாக வேர்ட்ஸு ஒரு புதுசாக ஏதாவது கான்செப்ட் வந்துச்சுன்னா அதை பற்றி நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் மோஸ்ட்லி ஸ்ப்ரிங்கோட இன்ட்ரடக்ஷன் இவ்வளோ தான். நம்ம வந்து மேபி நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் மாதிரி பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.